ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் வெந்தயக்கீரை எப்படி வளர்க்குறது, இதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தொட்டி வீட்டில் இருந்தாலே போதும், ரொம்ப சுலபமான முறையில் வெந்தயக்கீரையை நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். இந்த வெந்தயத்தை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது உடல் சூட்டை தணிக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமையான மருந்து இந்த வெந்தயம். இன்னும் நிறையா மருத்துவ குணங்கள் இந்த வெந்தயத்தில் இருக்குது. வெந்தயத்தில் மட்டும் கிடையாது, வெந்தயக்கீரையிலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வெந்தயக்கீரையை நம்ம எங்கேயுமே தேடி அலைய தேவையில்லை. வீட்டில் ஒரு தொட்டியில் செம்மண் மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு தொட்டியில் செம்மண் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுருங்க. வெந்தயத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக தூவுனதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக செம்மண் எடுத்து போட்டுருங்க. நிறையா போடணுன்னா இல்லை, லேசாக சும்மா 1 இன்ச் அளவுக்கு போட்டாலே போதும். இந்த மாதிரி மண்ணை போட்டு முடிச்சதுக்கப்புறமா லேசாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம், சும்மா லேசாக தண்ணி தெளித்தா போதும். இதை நீங்கள் ரொம்ப வெயிலையும் வைக்கக்கூடாது, மழையிலையும் வைக்கக்கூடாது. சும்மா லேசாக வெயில் இது மேலே படுற மாதிரி இருந்தாலே போதும். அதனால் நம்ம வீட்டு பால்கனியில் கூட இதை நம்ம வச்சுக்கலாம். இதை வச்சா ஒரு 5 நாளிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 10 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை நமக்கு இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். நீங்கள் வெந்தயக்கீரையை 10 நாளிலே வேணும்னாலும் பறிச்சிடலாம். நான் வந்து ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். ஒரு 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்தயக்கீரை நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. இப்போ இதில் நான் என்ன ரெசிபி செய்கிறேன்னு வாங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெந்தயக்கீரையை நம்ம பறித்து எடுத்துடலாம். இதை பறிக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அதோட வேரோட சேர்த்து நீங்கள் பறிச்சு எடுத்துடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்றணும்லாம் கிடையாது. லேசாக தண்ணியை தெளிச்சு விட்டாலே போதும், நல்லா பெருசாக வளர்ந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லா வெந்தயக்கீரையும் பறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தொட்டிலேயே ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்தயக்கீரை கிடச்சிருக்கு. இதை தண்ணியில் போட்டு நம்ம லேசாக கழுவி எடுத்துடலாம். இது நீங்கள் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துடுங்க. இந்த வெந்தயக்கீரையில் இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துடுங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா லேசாக வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துடுங்க. வெந்தயக்கீரை பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த கீரைக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே வதக்கிக்கிட்டு இருந்தாலே போதும். இந்த கீரைக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் அது கூடயே சேர்த்துடுங்க. கடைசியாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடுங்க. மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவைப்பட்டால் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட வெந்தயக்கீரை பொரியல் ரெடி. இதை நீங்கள் சாப்பாட்டு கூட பிசைஞ்சும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா கூட்டிக்கு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இதை நீங்கள் செவப்பரிசி கூட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் சூடாகாது. நம்ம உடலில் நிறையா நோய் வருவதற்கு முக்கிய காரணமே உடல் சூடு தான். சர்க்கரை நோயாளிகள் வாரம் 1 நாள் இல்லைனா 2 நாள் மதிய உணவாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. சர்க்கரையின் அளவும் கட்டுக்குள் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வெந்தயக்கீரை வளர்ப்பு அப்புறமா வெந்தயக்கீரையோட நன்மைகளை பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.